ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம், சந்திராயன் த்ரீயோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஒன் அண்ட் டூ, சந்திராயன் ஒன் அண்ட் டூவில் இருக்கிற ஒன் ஆர் இம்பார்ட்டன்ட் குவஷின்ஸையும் வந்து கிளியராக நம்ம பார்த்துடலாம். ஐஎஸ்ஆர்ஓஜிக்கு குவஷின்ஸும் எல்லா குவஷின்ஸையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் குவஷின்ஸ் தான். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ப்ளஸ் இப்போ சந்திராயன் த்ரீயில் வந்து எந்த மாதிரி குவஷின்ஸ் எல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைன் பை லைன் குவஷின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்க. நிலவுக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம், நிலவுக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் என்ன, சந்திராயன் ஒன் தான். சரிங்களா, விண்கலம் என்ன, சந்திராயன் ஒன். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தோட முக்கிய திட்டங்கள், ஐஎஸ்ஆர்ஓவோட முக்கிய திட்டங்கள் என்ன அப்படின்னா, நிலவை வந்து ஆராய்ச்சி பண்ணுறக்காக வந்து சந்திராயன் அனுப்புனாங்க, ப்ளஸ் வந்து செவ்வாயை வந்து ஆராய்ச்சி பண்ணுறக்காக வந்து மங்கள்யான் அனுப்புனாங்க, சூரியனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறக்காக வந்து ஆதித்யா எல்1 அப்படிங்கிற விண்கலத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்கு டீட்டெயிலாக பார்க்குறோன்னா, நம்ம ஒவ்வொரு இதுக்காகவும் சரிங்களா, இப்போ நிலவு செவ்வாய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கிறக்காக சரிங்களா, எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணுறக்காக வந்து ஐஎஸ்ஆர்ஓ நிறுவனம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக பார்த்துடலாம். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாருங்கள். நிலவை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவின் சந்திராயன் த்ரீ விண்ணில் ஏவப்பட்ட நாள், இது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்க்க போயில் இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த சந்திராயன் த்ரீ பற்றி ஃபுல்லாக கேட்பாங்க சரிங்களா. எந்த நாள் வந்து இஸ்ரோவிலேருந்து நம்ம இஸ்ரோவின் சந்திராயன் த்ரீ வந்து விண்ணில் ஏவப்பட்டது அப்படின்னா, 14 ஜூலை 2023 சரிங்களா. டேட் வந்து ரொம்ப முக்கியம், 14 ஜூலை 2023. எந்த ராக்கெட்டின் மூலம் சந்திராயன் த்ரீ விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா, LVM3 ராக்கெட் மூலம்தான் வந்து சந்திராயன் த்ரீ வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. அது வந்து ஷார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, குண்டு பையன் அப்படிம்பாங்க சரிங்களா, ஃபேட் பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இது வந்து ரொம்ப முக்கியம், எந்த டேட்டில் வந்து விட்டாங்க, ப்ளஸ் வந்து எந்த ராக்கெட் மூலம் வந்து இது வந்து விண்ணில் செலுத்தப்பட்டதுன்னா, LVM3 ராக்கெட்டு. இது வந்து ஷார்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, குண்டு பையன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. சந்திராயன் த்ரீ பின்வரும் எந்த மாநிலத்திலிருந்து இஸ்ரோவால் ஏவப்பட்டது சரிங்களா, எந்த மாநிலத்திலேருந்து ஏவப்பட்டதுன்னா, ஆந்திர பிரதேசம் தான் சரிங்களா. ஆந்திர பிரதேசத்துலேருந்து தான் வந்து இஸ்ரோ இந்த சந்திராயன் த்ரீ வந்து அனுப்பப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. பாயிண்ட் என்னென்னு கிளியராக டீட்டெயில் பார்த்துக்கலாம். நிலவை ஆராய்வு செய்வதற்காக இஸ்ரோவின் சந்திராயன் த்ரீ விண்கலம் விண்கலம் த்ரீ ராக்கெட் மூலம் 14 ஜூலை 2023 டேட்டில் வந்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது சரிங்களா. இந்த வந்து ஃபுல் நோட்ஸ் வந்து இது நம்ம லைன் பை லைன் குவஷின் போட்டிருக்கோம் சரிங்களா, கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நிலவை ஆராய்வு செய்வதற்காக வந்து இஸ்ரோவின் சந்திராயன் த்ரீ விண்கலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ராக்கெட் மூலம் வந்து 14 ஜூலை வந்து அனுப்புனாங்க. எந்த மாநிலத்திலேருந்து, ஆந்திர மாநிலத்திலேருந்து, ஆந்திர மாநிலத்தில் எந்த ஏரியானா, ஸ்ரீஹரிகோட்டில் இருக்கிற சதீஷ் தவான் அப்படிங்கிற ஏவுதளத்திலேருந்து வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்கள், பொறுத்துக சரிங்களா, இது உங்களுக்கான குவஷின் தான் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சந்திராயன் ஒன் வந்து எந்த ஆண்டு அனுப்பப்பட்டது, சந்திராயன் டூ, சந்திராயன் த்ரீ, மங்கள்யான், இந்த நாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஆண்டு வந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டான ஆன்சரை வந்து நான் வீடியோ எண்டில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், நிலவின் எந்த துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் த்ரீ விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படின்னா, நிலவின் தென் துருவம் சரிங்களா. இதுவும் வந்து ரொம்ப முக்கியம், எந்த துருவத்திலிருந்து எந்த துருவத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணுறக்காக நம்ம அனுப்பியிருக்கோன்னா, நிலவின் தென் துருவத்தை சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் பின்வரும் எந்த கலன் விண்ணுக்கு அனுப்பப்படவில்லை சரிங்களா. அதாவது வந்து கலன் அதில் இருக்கிற பாட்டுகள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். சரி, எந்தெந்த பாட்டு, எவ்வளோ எடை, உயரம், இதெல்லாமே வந்து நம்ம கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் வந்து எந்த கலன் வந்து விண்ணுக்கு அனுப்பலன்னு கேட்குறாங்க சரிங்களா. ரோவர் அனுப்பியிருக்காங்க, லேண்டர் கலனும் அனுப்பியிருக்காங்க, ஆர்பிட்டர் தான் அனுப்பலிங்க சரிங்களா. ஆர்பிட்டர் வந்து போன தடவை அனுப்பியிருந்தாங்க, இந்த தடவை ஆர்பிட்டர் அனுப்பலை, ஆர்பிட்டர் கலன் வந்து அனுப்பலை. ஏன் அப்படின்னா, இப்போ சந்திராயன் டூ வந்து நம்ம அனுப்பும்போது ஆர்பிட்டர் வந்து ஏற்கனவே வந்து இப்போ நிலவை சுற்றி வந்துட்டுருக்கு சரிங்களா. அதோட ஆயுட்காலம் வந்து 7 ஆண்டுகள், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஆர்பிட்டரை வந்து விண்ணுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது வந்து நிலவை சுற்றி வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சந்திராயன் த்ரீ விண்கலத்தில் உள்ள லேண்டர் கலத்தினோட பெயர் என்னென்னா, விக்ரம் சரிங்களா. லேண்டர் கலத்தினோட பெயர் என்னென்னு கேட்பாங்க, விக்ரம் சரிங்களா. இங்கே இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்துக்கலாம், விக்ரம் லேண்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. அதோடய எடை வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, 1749.86 கிலோ ரோவரோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட் இருக்குது, 1749
6.86 கிலோ இருக்குது, சரிங்களா? அதோட ஆய்வு கருவிகள் எத்தனை? 4 ஆய்வு கருவிகள். அதோட ஆயுட்காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 14 நாட்கள், சரிங்களா? எது இந்த விக்ரம் லேண்டரோட, சரிங்களா? இந்த விக்ரம் லேண்டரோட எடை, அதோடய ஆய்வு கருவிகள், அதோடய ஆயுட்காலங்கள், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், சந்திராயன் 3 விண்கலத்தில் உள்ள ரோவர் களத்தினோட பேருன்னு கேட்குறாங்க. ரோவர் களத்தோட பேர் என்ன? பிரக்ஞான், சரிங்களா? பிரக்ஞான், அது வந்து ஷார்ட்டாக ஞானம்னு சொல்லுவாங்க. இதோட எடை எவ்வளோ அப்படின்னா 26 கிலோ, சரிங்களா? இதில் வந்து 2 ஆய்வு கருவிகள் இருக்குது. இதோட ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாட்கள், சரிங்களா? அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் வந்து என்ன வெயிட்டு, என்ன எத்தனை நாள் அது, அதோட ஆயுட்காலம் எல்லாமே வந்து கிளியராக இந்த வீடியோவில் பார்த்துடலாம், சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர் யாருங்க? வீரமுத்துவேல், சரிங்களா? இந்த சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். சந்திராயன் 3 திட்டத்திற்கு விழுப்புரத்தைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி சரிங்களா, எந்த மாவட்டம்னு கேட்பாங்க? விழுப்புரத்தைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் இயக்குநராக 2019 வந்து நியமிக்கப்பட்டார். எந்த வருஷம் வந்து பார்த்துட்டோம்னா இவர் வந்து நியமிக்கப்பட்டார்னு கேட்கலாம், அவர் எந்த ஊரை சேர்ந்தவரும் கேட்கலாம், சரிங்களா? விழுப்புரத்தைச் சேர்ந்த இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல், சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், சந்திராயன் 3க்கு பார்த்துட்டோம். சந்திராயன் 1யோட திட்ட இயக்குனர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை, சரிங்களா? அதில் பாயிண்ட் வந்து என்னென்னா, சந்திராயன் 1 வந்து எந்த ஆண்டு அனுப்பப்பட்டாங்கன்னா 22 அக்டோபர் 2008 வந்து அனுப்பியிருக்காங்க. அது அந்த ராக்கெட்டோட நேம் என்னென்னா PSLV C11, சரிங்களா? இந்த ராக்கெட்டோட பேர் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? சந்திராயன் 1 ராக்கெட்டோட பேர் என்னென்னா PSLV C11. எந்த ஆண்டு அனுப்பப்படனா 12 அக்டோபர் 2008, சரிங்களா? அப்போ இயக்குனராக யார் இருந்திருக்காங்க? மயில்சாமி அண்ணாதுரை. எந்த இடம் அப்படின்னா அதே சேம் ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டா தான், சரிங்களா? சந்திராயன் 1 விண்கலம் நிலவின் மேற்பரப்பை சுற்றி வந்து ஆய்வு செய்தது. நிலவில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை உறுதி செய்யப்பட்டன. அது அனுப்பப்பட்டது எதுக்குன்னா தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்காக, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், சந்திராயன் 3 விண்கலத்தோட மொத்த எடை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3900 கிலோ, சரிங்களா? 3900 கிலோ, அவ்வளோ எடை இருக்காமல் 7 விதமான ஆய்வு கருவிகளும் அதில் பொருத்தப்பட்டிருக்காங்க. எத்தனை விதமான ஆய்வு கருவிகள் இருக்குது? 7 விதமான ஆய்வு கருவிகள் வந்து அதில் பொருத்தியிருக்காங்க சந்திராயன் 3, சரிங்களா? இதோட திட்ட மதிப்பீடு எவ்வளோன்னா 615 கோடி, சரிங்களா? இதோட திட்ட மதிப்பீடு எவ்வளவு? 615 கோடி. நெக்ஸ்ட் வந்து சந்திராயன் 3 வந்து எந்த ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க? LVM3 ராக்கெட்னு நம்ம பார்த்துட்டோம். இதோடய எடை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 642 டன் அந்த ராக்கெட்டோட விலை, சரி, எடை என்ன? 642 டன், சரிங்களா? அதோடய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 43.5 மீட்டர், அதோட உயரம் வந்து 43.5 மீட்டர், எடை வந்து 642 டன். எல்விஎம்னோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா லான்ச் வெஹிக்கல் மார்க்குன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? எல்விஎம்மோட ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா லான்ச் வெஹிக்கல் மார்க், சரிங்களா? அதே GSLV Mark 3னா ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் Mark 3 அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதோட ஷார்ட்கட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாருங்கள், சந்திராயன் 3 திட்டத்தில் வந்து இடம்பெற்றுள்ள லேண்டர் மற்றும் ரோவர் கலன்களோட ஆயுட்காலம் வந்து 14 நாட்கள் மட்டும்தான், சரிங்களா? லேண்டரும் ரோவரோட ஆயுட்காலம் எத்தனை நாட்கள்? 14 நாட்கள் தான், சரிங்களா? சந்திராயன் 3 திட்டத்தில் இடம்பெற்றுள்ள கலன்கள் என்னென்ன அப்படின்னா ப்ரப்பல்யூஷன் மட்யூஸ், லேண்டர் கலன், ரோவர் கலன், இது எல்லாமே, சரிங்களா? உந்து கலன்னு சொல்லுவாங்க அதை. இந்த மூணுமே வந்து பார்த்துட்டோம்னா இதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், சந்திராயன் 2யோட திட்ட இயக்குனர்னா வனிதா முத்தையா, சரிங்களா? சந்திராயன் 2யோட திட்ட இயக்குனர், இந்த 3யோட திட்ட இயக்குனரும் நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கோங்க, சரிங்களா? வனிதா முத்தையா. சந்திராயன் 3 திட்டம் வெற்றி பெறும் நிலையில் நிலவின் தென் துருவத்தில் ஆய்வை தொடங்கியதற்காக நம்ம நாட்டுக்கு வந்து எத்தனாவது இடம் கிடைக்கும், எத்தனாவது பெருமை சேர்க்கும் இடமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலிடம் வரும், சரிங்களா? இந்தியா வந்து முதலிடம் வகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? தற்போதைய இந்திய விண்வெளியோட ஆராய்ச்சி நிறுவனத்தின், அதான் ISROவோட தலைவர் யார் அப்படின்னா சோமநாத், சரிங்களா? நம்ம இப்போ ரீசெண்டாக இருக்கிற ISROவோட தலைவர் வந்து சோமநாத், சரிங்களா? DRDOவோட தலைவர் யாருன்னா சமீர் வி காமத், சரிங்களா? DRDOவோட தலைவர் யாருன்னா சமீர் வி காமத். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்குழு இது ஆரியப்பட்டாதான். ஸோ எந்த வருஷம்? 19 ஏப்ரல் 1975, சரிங்களா? மிசைல் உமன் ஆஃப் இந்தியா, சரிங்களா? மிசைல் உமன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுவர் யாருன்னா டெய்சி தாமஸ், சரிங்களா? மிசைல் உமன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுவர் யார்? டெய்சி தாமஸ். அடுத்து வந்து பாருங்கள், இந்திய ஏவுகணை நாயகன், அதாவது மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரை நம்ம சொல்லுவோம்? டாக்டர் APJ அப்துல் கலாம தான். இது வந்து ரொம்ப முக்கியம், தமிழ்லேயும் வந்து கேட்குறாங்க
சரிங்களா, டிஎன்பிசி தமிழ் அதிகமாக கேட்குறாங்க. அவருக்கு வந்து இன்னொரு சிறப்பு பேர்னா இந்த ஏவுகணை நாயகன், மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா, இதை நம்ம சிக்ஸ்த்து தமிழ் பார்க்கும்போது நம்ம இந்த கொஷின் நம்ம பார்த்துருப்போம் டிஎன்பிசிக்கு. ஸோ உங்களுக்கான கொஷின் வந்து நான் கொடுத்துருக்கேன், சந்திராயன் 1, 2, 3 ப்ளஸ் வந்து அந்த மங்கள்யான் இந்த நாளும் வந்து பாருங்கள் எந்த ஆண்டு வந்து அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் வந்து கேட்டிருக்கேன். ஸோ கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.